ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உண்மையாகவே முடி கொட்டுதல் பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி சுமதி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. நான் கடந்த 1.5 வருஷமாக பல வீடியோஸை வந்து பார்த்துட்டு ஒரு 10க்கும் மேற்பட்ட டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டேன். ஆனாலும் என்னோடய ஹேர் க்ரோத்துக்கோ ஹேர்ஃபாலுக்கோ எந்த ரிசல்ட்டுமே அது தரலை. நான் நிறைய மெத்தட்ஸ் வந்து ட்ரை பண்ணாலுமே எனக்கு அது வந்து பலன் அளிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் வீட்டில் இருக்க ஒரு 2 பொருளை வச்சு எளிமையாக இதை எப்படி என்ன மெத்தடில் வந்து ட்ரை பண்ணணும், இந்த மெத்தட் எப்படி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி முடிவுகளோட நான் வந்து சொன்னேன். அவங்களும் கடந்த 3 மாதமாக வந்து ட்ரை பண்ணாங்க. ஒரு 15 தடவைக்கு மேலே இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. எனக்கு ஹேர் க்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நான் அவங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேத்துக்கு இந்த டிப்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வழுக்கையில் கூட முடி முளைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து உதவி இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல்லைக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க, அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். சில பொருட்கள் நம்ம வீட்டிலேயே இருக்கும், அதை நம்ம வந்து தவறாக பயன்படுத்துறதுனாலையோ அல்லது எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாதனாலையோ அதனுடைய பயன்கள் முழுசாக தெரியாதனாலையோ நம்மளால் அதனுடைய பலன்களை அனுபவிக்க முடியாது. இதுக்காக நம்ம பல காசுகள் வந்து செலவு பண்ணி நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணி நம்ம இந்த ஹேர் க்ரோத்துக்கு வந்து டிப்ஸ் வந்து தேடிட்டுருப்போம். அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிருக்காது. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய வீட்டில் இருக்க இந்த 2 எளிமையான பொருட்களை எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணணும், எப்பப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த டிப்ஸ் உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே வந்து உதவி செய்யும். அதை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். வீட்டில் இருக்க அந்த 2 பொருட்கள் என்ன அப்படின்னா, சாதம் வடித்த உப்பு போடாத நீர், வடித நீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சாதம் வடித்த நீரும் ப்ளஸ் சீயக்காயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஃபஸ்ட்டு இது 2 ஏன் எடுத்திருக்கோம், இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, இது எப்படி நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு உதவுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது வடித்த நீர் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு உதவுது அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பரவலாக இந்த தகவல் வந்து தெரிஞ்சது தான். இருந்தாலும் ஆராய்ச்சி முடிவு அப்படின்னு ஒன்றுமே வந்து இல்லை, அறிவியல் பூர்வமாக அது நிரூபிக்கப்படவும் இல்லை. இப்படின்றத நம்ம எப்படியாச்சும் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2010 கொரியன் அட்வான்ஸ்டு இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க, ஜியாங் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸரை வச்சு. இவர் பல கட்டமாக ஆராய்ச்சி பண்ணி அப்படி என்ன விஷயம் வந்து இந்த சாதம் வடித்த நீரில் இருக்குது ஹேர் க்ரோத்துக்கு உதவுது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாரு. அது என்னன்னா, இனோசிடால் மற்றும் ஃபெர்லிக் ஆசிட் அப்படின்ற விஷயம்தான் ஹேர் க்ரோத்துக்கு உதவுது அப்படின்றத கண்டுபிடிச்சாரு இந்த சாதம் வடித்த நீர்லேருந்து. இது மட்டும் இல்லாமல் தோலுக்கும் முடிக்கும் சத்துக்களை அளிக்கிறதோட மட்டும் இல்லாமல் முடியின் வேகமான வளர்ச்சிக்கும் அது வந்து உதவி செய்யுது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. நம்ம பொதுவாக முடி அப்படின்னு பார்த்தோம்னாலே சும்மா ஹேர் அப்படின்னு பார்க்கக்கூடாது, ஹேரினுடைய முனி பகுதியிலையும் பிரச்சனை இருக்கும், ஹேர் உடையிறதுல நடுப்பகுதியிலையும் பிரச்சனை இருக்கும், ஹேரினுடைய அடிப்பகுதி வேர் அதாவது ஸ்கால்ப் நம்ம மண்டை ஓட்ட டச் பண்ணது இல்லையா, முடியினுடைய வேர் பகுதி அதை வந்து அடிப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சாதம் வடித்த நீரில் விட்டமின் பி, மினரல்ஸ், அமினோ அமிலங்கள், சான்றானியல்கள் போன்றவை வந்து உள்ளது. இது முடிக்கு ஊட்டமளிக்கும், முடியை வலுவானதாக்கும், அதனால முடி உதிர்வு வந்து தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். சாதம் வடித்த நீரில் இருக்க இந்த மினரல்ஸும் பொட்டாசியமும் உங்களுடைய தலையினுடைய அந்த பயிர் சத்தை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடி மென்மையாகிறதுக்கும் மிருதுவாகிறதுக்கும் கூட இது உதவுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து சீயக்காய். சீயக்காயினுடைய பயன்களை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் சில சத்துக்களை வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். சீயக்காயில் வந்து சஃபோனின்கள், ஆன்டிஆக்சிடென்ட் மற்றும் விட்டமின்ஸ் போன்ற பல சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக இந்த சீயக்காயில் உள்ள சஃபோனின்கள் வந்து தலையில் இரத்த ஓட்டத்தை வந்து சீராக்குது, அந்த வேர்கால்கள் உள்ள செல்களுக்கு ஊட்டச்சத்தை அளிக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சருமத்தில் உள்ள அழுக்கு, எண்ணெய் பிசுக்கு, கரை போன்றவற்றை நீக்குவதற்கும் இந்த சீவக்காய் வந்து உதவுது. குடிய வலிமையாக்குறதுக்கு இதில் உள்ள புரோட்டீன்கள் வந்து உங்களுக்கு உதவுது. வந்து இயற்கையான கிளீன்சராக செயல்படுறதுனால முடி மென்மையாகிறதுக்கும் மிருதுவாகிறதுக்கும் இந்த பவுடரும் வந்து உங்களுக்கு உதவி செய்யுது. இப்படி பலவித சத்துக்களையும் முடிக்கும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த 2 பொருட்களை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தினா இதனுடைய முழு பலன்களை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்னா, இதை வந்து உங்களுடைய முடிக்கு தேவையான அளவு, இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, உப்பு போடாத சாதம் முடித்த நீர் வந்து முடிக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சீயக்காய் பவுடரும் முடிக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து இது 2 நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் உங்களுடைய
முடி பகுதியில் வேர்லேருந்து முனி வரைக்கும் எல்லா பகுதிகளுக்கும் தலையை சுற்றி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு இடம் கூட விடாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இதை ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் தலையில் இப்படியே வச்சுருந்துட்டு அப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்துடலாம். உங்களுக்கு சளி இருமல் மாதிரியான பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 20-30 மினிட்ஸ் கூட இதை வச்சுருக்கலாம். வச்சுருந்துட்டு குளிச்சுட்டு வரலாம். இதை ஒரு நாள் செஞ்சீங்கன்னா அடுத்த நாள் வந்து தலைக்கு தேங்காய் எண்ணெய் வைங்க, தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த நாள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த நாள் தேங்காய் எண்ணெய் வைங்க. இதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு அந்த ஹேர் க்ரோத்தோட பலனை வந்து உண்மையாகவே நீங்கள் அனுபவிக்க முடியும். முடி வளர்ச்சிக்கு ஒரு அற்புதமான தீர்வாக இது வந்து அமையும். அது மட்டும் இல்லாமல் வல்லுக்கையில் கூட முடி வளர்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு உதவி செய்யும். இல்லை வாரத்தில் 2 முறை தான் ட்ரை பண்ண முடியும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பல டிப்ஸை ட்ரை பண்ணியும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றவங்க இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இது தவிர வேறு எதுவும் டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னாலும் அதையும் நீங்கள் என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். நான் அதை வீடியோவாக பதிவிடுவேன். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே பார்த்தா ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் கொடுங்க. கூடிய பெல்லைக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.